நீங்கள் முதல்ல எப்படி வால்பாறை உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த சைட்லேயும் போக முடியாது, நம்ம இந்த சைட்லேயும் போக முடியாது, இங்கே ரோடு இருக்கான்னு தெரியல, பட் சீரியஸ்லி வால்பாறை மாதிரி தெரியல இது. டைம் 7:30 ஆகுது, நைட்டு நல்ல தூக்கம். இந்த பக்கத்துலேயே பாருங்க, சின்னதாக ஒரு இது போயிட்டு தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த சவுண்ட் வந்து எப்போதுமே இங்கே கேட்டுகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ டே ஃபோர் நினைக்கிறேன், என்ன டேன்னு தெரியல, டே ஃபோர் நினைக்கிறேன். இந்த தண்ணி தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி இப்படி வருது பைசலு. தண்ணி இருக்குல்ல, வந்திருப்பாரு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு டீ எஸ்டேட் இருந்தது, சரி இந்த சைடில் போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நல்லாயிருக்கு இங்கே இந்த வால்பாறை பின்னாடி, அந்த அதான் அந்த பஸ் ஸ்டாண்ட். அங்கே போனீங்கன்னா கடை நிறையா இருக்கும். ஸோ இது மெயின் ஏரியாவில் தான் இருக்கும், நல்லாயிருக்கு. அக்காமடேஷன் நாங்கள் நினச்சி விடும் பார்க்கல, இவ்வளோ சீப்பாக வால்பாறையில் வித் ரீசனபிள் ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நிறைய சிறுத்தை சுற்றும், போகாதீங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் இந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட கிடையாதுங்க ரோட்டில், அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அது இவங்களே காணும், நம்ம இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நைட் எங்கே போனாலும் ஒரு லோக்கல் கூட வச்சுட்டு தான் போகணுமா, அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும். ஸோ கோபால் வந்து நான் நிறைய பேர் நான் காமிச்சிருக்க மாட்டேன் எல்லா வீடியோஸ்லையும், ஏன்னா வந்து சன் மியூசிக்கில் விஜயவாக இருந்தான். ஸோ ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் இவனை மீட் பண்ணலான்ட்டு சன் மியூசிக் அந்த ஸ்டுடியோ போயிருந்தேன், எங்கள் பெருங்குடியில் அங்கே ஸ்டுடியோவில் போயிருந்தேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சு இவன் வந்து விஜய் கிடையாது, இவன் வந்து அங்கே விஜயா ஆடுறதுக்காக போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன் மியூசிக் அந்த விஜய் ஆடிஷனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், நிறையா ஃபன் நடந்தது அங்கே. அது வந்து நான் மொட்டை மாடியில் வந்து உங்கள்கிட்ட ஸ்டோரி டெல்லிங்கில் அதை பற்றி பேசுகிறேன் ஒரு தடவை. ஸோ எங்களுக்கு டைம் நிறையாவே இருக்குது, இன்றைக்கி வால்பாறையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நாளைக்கு தான் வெக்கேட் பண்ணுறோம். நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது நம்ம அப்படியே சில பிளேசஸ் பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, சுமார் ஷூட் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பட் ரொம்ப வெயில் பாருங்கள், பயங்கர ஹார்ஷாக இருக்குது. ஸோ லைட்டிங் சரியில்லை. இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு எங்கே போகலாம்டா நிறையா பிளேஸ் நான் பார்த்து வச்சுருந்தேன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்கு, பிளேசஸ் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ அளவு பண்ணுறாங்களே, ஏன்னா நேற்று நம்ம வர வரலாம் கூட ஒரு இடத்துல வந்து போலீஸ் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இந்த அக்டோபர் 2 தாங்க காரணம். அந்த டைமில் நிறையா பைக்கர்ஸ் வந்தாங்க, இங்கே இருக்கிறவங்கலாம் மிரண்டுட்டாங்க. இது இருக்கு வால்பாறையில் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இபாஸ் சிஸ்டமே கொண்டு வந்துன்றாங்க அதுக்கப்புறமா. ஸோ இதான் எங்களோட ரூம் பின்னாடியே அந்த தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரூம் பாருங்க, இங்கே ஒரு 2 காட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒரு 2 காட், நம்மளோட புது பாக்ஸ். இப்போ நம்ம மைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம்ல பிளாக் செட்டப், ஸோ அதுக்காக ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. Hey guys, welcome back to my YouTube channel Number Plate. This is Gautam here. So number Bob paranga superba irukala inda car number samanda illa Gopal Coimbatore appuram Jay sir be ready aayitaanga time enna da 10 mani aayiruchu appo dhaan naanga saapda porom don't saaptittu appurama Valparaiyila summa nariya places paaka porom innikku night naanga Valparaiyila dhaan stay panna poren konja relaxed ah polam na yen inga actually 2 night stay pandrena வால்பாறை இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் சரி இந்த ஊரை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி, ஏன் தெரியல. ஸோ தட் இஸ் அ பேட் லக் ஃபார் அஸ், குட் லக் ஹோம் ஸ்டே. இங்கே தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அண்ட் ரூம்ஸ் வந்து அந்த சைடில் இருக்குது, கீழே ஒரு செட் ஆஃப் ரூம்ஸ், அதாவது பேச்சுலர்ஸ் வந்து தங்குறதுக்கு வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல. அண்ட் பைக் புதுசாக இருக்குல்ல, இது ஆக்சுவலாக கோபாலோட பைக்கு. ஸோ அவையனோட பைக் ஓட்டிகிட்ருக்கான். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அண்ட் இங்கே லக்ஷ்மி விலாஸா லக்ஷ்மி மெஸ்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட. இப்போலாம் வர வர மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ப்ரைஸ் வச்சுட்ருக்காங்க. நம்மளும் மெஸ்ஸுன்னு நினச்சிட்டு போவோம், பட் பார்த்தோன்னா ஹோட்டல் மாதிரி இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு வச்சுருப்பாங்க. நேற்று நைட்டும் நான் ஆக்சுவலாக அங்கே தான் வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்ததுங்க. நான்வெஜ் இருக்குது அண்ட் வெஜ்ஜும் இருக்குது. லக்ஷ்மி செட்டிநாடு மெஸ் கரெக்ட், இதுதான் பஸ் ஸ்டாண்ட் போல். ஸோ இங்கே தான் நல்லாயிருக்கும் வால்பாறையில்,
இந்த ஒரே ஹோட்டல் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பைக் எங்கே விடுறது அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலையார் டேம் போகிறோம். ரோடே இல்லாத மாதிரி தெரியுது, பட் இப்படி தான் நம்ம போயே ஆகணும். 11:10:30 அது. ஸோ நம்ம அந்த டேம் பார்த்துட்டு, ஏன்னா ரொம்ப தூரம் அந்த டேம், ஸோ நம்ம அதை பார்த்துட்டு வர வழியில் நிறையா பிளேசஸ் பார்க்கலாம். ஏ என்னடா ஓட்டுற, இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ், ஸோ மூணு லிங்க்ஸும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்க இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ். செமையாக இருக்குல்ல அவங்க பாருங்களேன், அவங்க பறிச்சிட்ருக்காங்க தேயிலை. நைஸ் நைஸ், செம்ம சினிக்காக இருக்குது ரூட். இப்போ நோ சைன்ஸ் ஆஃப் ரெயின், ஒன்றும் இல்லை. என்னன்னு தெரில, நாங்கள் சென்னையிலேருந்து வர எல்லா இடமுமே வந்து நல்லா வெயில் அடிக்குது. சோலையா டேம் 19 கிலோமீட்டர்ஸ், நத்தியதப்பள்ளி 73. வா இப்படி வழியாக போகலாமா, இப்படி ஒரு ரூட் அங்கே சைட் ஜாயின் ஆகிடும் மெயின் ரோட்டில். ம், அப்படியே பின்னாடியே வா. ம், சூப்பராக இருக்குல்ல இந்த எஸ்டேட் ரோடு. இந்த ரோடு இருக்கான்னு தெரியல, பட் லெட்ஸ் சி, நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து மழை இல்லை சன்செட் ரொம்ப க்ளவுடியாக மிஸ்டியாக இருக்கிற போது நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் இந்த ரோட் ஸ்டார்ட் ஆகுது. வாஹா, எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி வழியிலையா, இப்படி போய் அப்படி போகாது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம உள்ளே வர முடியாது போல், எல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ யாருக்காவது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கொரோனா டைம், அதனால் நம்ம எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ எங்கேயும் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன ஒயிட் கலரில் லைன்ஸ் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து மெயின் ரோட் கிடையாது. ஸோ இதுவே நார்மல் பிளேஸாக இருந்தால் நான் அந்த மாதிரி ரூட்டில் தான் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இங்கே அந்த மாதிரி தான் ஒரு ரூட்டில் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது ப்ரைவேட் ஸ்டேட், இங்கே வந்து உள்ளே அலௌடு இல்லை. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால உள்ளே வந்தானா பிரச்சனை. ஸோ ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல எப்படி வால்பாறை உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மெயின் ரோட்ஸில் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் நம்மளுக்கு இங்கேருந்து சோலையர் டேம். சின்ஸ் எனக்கு மண்டேன்றதுனால டெஃபினட்டாக எனக்கு க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். பட் வெதர் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை. இட்ஸ் சன்னி கிளியர் ஸ்கைடே இன் வால்பாறை. டைம் வந்து 11 ஆகுது. நார்மலாக எல்லோரும் இந்த பெபிள் ரிவர்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை செக் பண்ணலாம். அண்ட் நல்ல முடி வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் அக்காமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அக்காமலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது கிராஸ் லேண்ட், புல் மேடுன்னு சொல்லுவாங்க. அது நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் அங்கே எடுப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா மலையும் அந்த சைடில் வந்து ஃபுல்லாக கிராஸாக தான் இருக்கும். அது யூஸ்வலாகவே அங்கே உள்ளே போனால் உங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அந்த கிராஸ் லேண்ட் மேலே போகணும். பட் நான் வந்து நம்ம அந்த ரோட்டில் இந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு பார்க்குறேன். பட் அதுவும் இந்த மாதிரி ஏதாவது கொரோனா நீங்கள் இருங்க சென்னையிலேருந்து வந்தீங்களா அந்த மாதிரி சொல்லி ஏதாவது அமைச்சிருவாங்களான்னு பார்க்குறேன் திரும்பியும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச். ஸோ இங்கே வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நிறையா சிறுத்தைகள் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம எப்படி கொடைக்கானல்லாம் வந்து பைசன் ரோட்டில் வருது யானை வருதுன்னுவாங்க, அந்த மாதிரி இங்கே வால்பாறையில் வந்து பர்டிகுலராக சிறுத்தை நிறையாவே இருக்கான். ஸோ நைட்லாம் நீங்கள் இப்படி போனீங்கன்னா நிறைய பேர் சிறுத்தை பார்க்கலாம். ரொம்ப ரேர்லாம் இல்லை, இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பாங்களாம் சிறுத்தை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து கேரளாவுக்கு மூவ் ஆகி போயிடுச்சான், அதனால் இப்போ இங்கே நம்ம எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடியாது. ஓகே, நம்ம வந்து அந்த சோலேர் டேமோட ஸ்டார்டிங் ஏரியா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. பைக்கு போகும்டா, ஏதோ எஸ்டேட் ரோட் போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இது இல்ல, அவரோட சொல்றேன்
சவுர் வச்சிருப்பாங்க, சவுத்துல இறங்கி கீழே இறங்கி அங்கே ஒரு கல்லுகளாக இருக்கும், அங்கே வந்து சும்மா அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். ஸோ இதான் அந்த சோலார் டேம் கீழே வர தண்ணி. ஸோ நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது பார்ப்பீங்க, பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு ஸ்கை. ஸ்ட்ரைட்டாக நம்ம தலைக்கு மேலே வெயில், 12 மணி ஆயிடுச்சு. பட் இப்போ இங்கே அந்த வேலை பார்த்தா நடமாடும் ஏடிஎம்னு ஒன்று போயிருந்தது. அவர் கேட்டப்போ இருங்க ப்ரோ பக்கத்து ஊரில் நிறுத்துவோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இப்போ நிஜமாகவே வால்பாறையில் தான் இருக்கேன், பட் சீரியஸ்லி வால்பாறை மாதிரியே தெரியல, இது நீட்டாக இருக்குது பட் சன். ஸோ இங்கே டவர் இல்லையா? ஸோ செக் போஸ்ட்டில் போய் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ நீங்கள் மாதிரி ட்ரிப் வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க, சேஞ்சஸாக நிறைய உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. நம்ம போகிற இடத்துல சில இடத்துல கார்டு வாங்க மாட்டாங்க, கேஷ் தான். ஸோ அந்த டைமில் நம்ம கூகுள் பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டீ எஸ்டேட்டில் நடுவில் மரம் மரமாக இருக்கா? என்ன மரம் தெரில, சவுக்கு மரமா இல்லைன்னு தெரில. பட் அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, வாவ் ப்ரோ, ஓஹோ செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கேருந்து இந்த இடம் பார்த்தா, ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஏன் அந்த மரம் நடுவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரூட் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ எல்லாமே ஸ்டேட்லாம் ஸ்லோப்பாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு மரம் வச்சிங்கன்னா அது வந்து தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க அங்கங்கே நடுவில் வந்து அந்த ஒரு மரம் வச்சுருக்காங்க அப்படியே எனக்கு இங்கே ஒருத்தர் சொன்னார். செமல இந்த இடம், திடீர்னு கிளைமேட் மாறுது. ஓ மேலே அந்த க்ளவுட்ஸ் இருக்குது. நான் சொல்லுவாங்க வால்பாறையில் கிளைமேட் வந்து சடனாக மழை பெய்யும், டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் ரெயின் லைனர்ஸ் வச்சுக்கோங்கன்னாங்க, பட் நான் ரெயின் லைனர்ஸ் எடுத்துகிட்டு வரல. அண்ட் என்னென்னு தெரியல, என்னோடய கோப்ரோ 8 ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ நான் பார்க்குறேன். சம்டைம் ஷவர் ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது, பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகுது. அது என்ன சாஃப்ட்வேர் பிரச்சனையாக என்னன்னு தெரில. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருவாங்க. பட் நான் இந்த ட்ரிப்பில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. வா கலர் பாருங்களேன், ப்ளூ கலரில். உங்களுக்கு ஏன் இந்த ப்ளூ கலர் தெரியுதுன்னா இந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த தண்ணியில் தெரியுது. ஸோ அதுதான் உங்களுக்கு மெஜாரிட்டி ப்ளூவில் இருக்குது. சைட் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே டேம் தெரியுது பாருங்க, சூரத்தில் ஒரு டேம் தெரியுது, அதான் அங்கே தான் நம்ம போக போகிறோம். அண்ட் இங்கே வந்து யூஸ்வலாக வந்து குளிப்பாங்களா, எல்லோரும் கீழே குளிப்பாங்களா? என்ன இங்கே குளிப்பாங்களான்னு தெரியல, பட் இங்கே இறங்கலாம். இறங்கலாம் தெரியுது பாருங்க மண்ணு. ஸோ இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு போக முடியல, ஏன்னா யூஸ்வலாக இங்கே எல்லோரும் வருவாங்க போல். மோசம் பண்ணி வச்சுட்டாங்க, நல்ல ஸ்பாட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. சோலையார் டேம் வந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ்வளோ பெரிய மீனா? அத்திரப்பள்ளி போயிடும், ஃபாரஸ்ட் ஏரியா, சாமையான ரூட் அது, சாமையான ரூட் அது. வாவ், கீழே ஒரு பார்க் அப்படியே இருக்குது. எப்போதுமே இது வச்சுருப்பாங்க டேம்க்கு கார்னரில் பார்க் அந்த மாதிரி, ஏன்னா கொஞ்சம் டூரிஸ்ட் வருவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு பார்க் வச்சுருப்பாங்க. வாவ் பா, சர்க்க மரம் அப்படியே இங்கே சறுக்கி வரலாமா? நல்ல பேண்ட் போட்டு போடா, ஸ்லோ மோஷன்
இங்கே சைடு பார்த்தீங்கன்னா டேமோட இன்னொரு சைட், இங்கே இருக்க அந்த டேமு தனியாக அப்படியே இந்த பிரிட்ஜ் வழியாக போகுது. ஸோ நீங்கள் அத்திரப்பள்ளி அந்த ஃபாரஸ்ட் ரூட் போனோம்னா நீங்கள் இப்படி தான் போகணும். ஸோ இப்படி போனால் கேரளா. யாராவது துணிலாம் துவைச்சிருக்காங்க போல, அதுதான் பெபிள் ரிவரா? இல்லை இல்லை, இது வந்து கேரளாவுக்கு போகிறது வாட்ரு, அதுதான் பெபிள் ரிவர். நம்ம அதுவும் பெபிள் தான், அங்கேயும் அதான் இருக்குது. அவ்வளோதான், அப்படியே இங்கே நின்று பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி தோணுதுங்க. இங்கே அண்ட் ஆல்சோ யாருமே இல்லை இங்கே. ஆக்சுவலாக அங்கே வர்றது வந்து லீக் ஆகிற தண்ணி, அந்த தண்ணியே பாருங்களேன் எவ்வளோ போகுதுன்ட்டு. அப்புறம் நினச்சி பாருங்க, இதை திறந்தாங்கன்னா இவ்வளோ தண்ணி வரும்ட்டு. பக்கத்திலே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ஸோ அதனால் டேமில் ஏதாவது பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து பிடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரூட் வழியாகவே வந்து நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ இப்படி போனால் சாலக்குடி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து யூடர்ன் எடுத்து லெஃப்டில் போகிறோம். ஸோ கேரளா உள்ள விட மாட்டாங்க. வழஞ்சால் ஃபாரஸ்ட் டிவிஷன். இந்த சைட்லேயும் போக முடியாது, நம்ம இந்த சைட்லேயும் போக முடியாது. இது எஸ்டேட் ரோடாக, அதனால் விட மாட்டேங்கிறாங்க உள்ள. இப்போ ரெண்டு மூணு பேர் இப்படி வந்தாங்க, அவங்கள தான் கேட்டோம், அப்படி தான் வந்தோம், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ வால்பாறையில் பார்த்தீங்கன்னா மோ எல்லா பிளேஸஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, விட மாட்டேங்கிறாங்க உள்ள. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ என்னென்னு தெரில, நாங்கள் சென்னையிலேருந்து போகிற எல்லா இடத்துலையுமே வந்து வெயில் அடிக்குது நல்லா. அதுக்கு சென்னையில் இருக்கிறவங்களோட சாபமாக என்னன்னு தெரியல. கிளைமேட் இப்போ தான் லைட்டாக மாறுது, இந்த வெயில் போயிடுச்சு. நான் இந்த கார் வந்து வியூவை பிளாக் பண்ணிகிட்ருக்கு, சரி இப்போ நான் ஓவர்டேக் பண்ணிடலாம். திஸ் இஸ் வால்பாறை, இதுதான் புல்லட் சவுண்ட். முடியல முடியல, இப்போ டைம் ஒரு மணி ஆகுது. இப்போ சோலையர் டேம் பார்த்துட்டு வந்தோம் கீழே போயிட்டு. அண்ட் அந்த சைடு வழியாக அந்த நல்ல முடி வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தோம். ரூட் இருக்குது, பட் ஆனால் அவங்க ப்ரைவேட் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி விடல, என்ன ரீசன் தெரில. பட் ஏதோ சொல்லி எங்களை அலோவ் பண்ணலாம் அந்த பக்கம். அப்படியே ரைட் பண்ணும்போதே நான் கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எங்கே போகலாம், நாளைக்கு மார்னிங் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. பட் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு 6:30 பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். லைட்டிங் வேற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பார்த்த சீன் வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வால்பாறையில் ஒரு இடத்துல சுற்றினேன். ஸோ அந்த இடம் தான் இது. பட் அதுக்கு முன்னாடி இந்த டே ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போனோம். நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ வால்பாறையில் நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே டூரிஸ்ட் அலோட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நானும் கோபாலும் ஒரு எஸ்டேட்குள்ளே பூந்துட்டோம். பூந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி எங்கேயோ போயிட்டோம். ஸோ அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஸோ அந்த எபிசோட் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. அண்ட் ரியலி சாரி, நான் ரொம்ப எபிசோட் போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வால்பாறையில் இருக்கிற எந்த வீடியோஸுமே எனக்கு ட்ரிம் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு அன்கட் வீடியோவாக வரப்போகுது, அப்படியே ராவாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு போட போகிறேன். ஸோ இட் மீன்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக அந்த எபிசோட் போட போகிறேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வித் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனோட. பண்ணால் தான் வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடும்போது உங்களுக்கு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படி இல்லைனா நீங்களும் மிஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஐ சீ யூ கைஸ் வெரி சூன் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்.